இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்துல நம்ம பார்க்க கூடியது. இது ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த ஒரு அற்புதமான விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படினு பாத்தீங்களா? அதாவது நிறைய दृष्टिகள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருந்துருக்கும். நிறைய பார்த்துட்டே அப்படினு சொன்னா மன சங்கடங்கள் இருக்கறவா இருந்துருப்பா. இதிலிருந்து எனக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும், என்ன சுத்தி இருக்குறது என்னன்னே தெரியல, பெரிய மன கஷ்டங்களும் என்ன பிடிச்சு வாட்டி எடுக்கிறது, இதுல இருந்து எனக்கு மாற்றங்கள் ஏதாவது கிடைக்குமா அப்படினு சொல்ற வாளுக்கு இது ரொம்ப உகந்தது. கொஞ்சம் குங்குமம் எடுத்துக்கோங்க, ஜலத்தை அந்த ஒரு கிண்ணத்துல எடுத்து ஜலத்தை அதல விட்டுக்கோங்க. நல்லா பார்த்துட்டேல்னா நீங்க சந்தனத்தை கரைச்சிங்கனா எப்படி இருக்கு குளகுளன்னு, அந்த மாதிரி குங்குமத்தை கரைச்சு வெச்சுக்கோங்க. அந்த குங்குமத்தை கரைச்சு வெச்சிட்டு அந்த குங்கும இதுக்கு வந்து சந்தனம் குங்குமம் அந்த பாத்திரத்துக்கு சந்தனம் குங்குமம் எடுத்துக்கோங்க. அந்த சந்தன குங்குமம் எட்டதுக்கு அப்புறம் மகிஷாசுர மர்த்தினியை மனசுல நினைச்சிட்டு அரளி புஷ்பம் ஒரு 54 புஷ்பத்தை எடுத்துக்கோங்க, இல்லனா 16 புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துட்டு மகிஷாசுர மர்த்தினியை மனசுல வேண்டிட்டு ஒவ்வொரு புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு புஷ்பத்தினால அர்ச்சனை எதுல அர்ச்சனை அப்படினு கேட்டிங்கனா அந்த குங்குமம் இருக்கு பத்தல அந்த குங்குமம் கிண்ணத்துல உள்ளேயே போடலாம். அப்படி அர்ச்சனை பண்ணிட்டு அர்ச்சனையை முழுசாக பண்ணிட்டதுக்கப்புறம் தூபம், அதுக்கப்புறம் தசாங்கம் சாம்பிராணி போட்டுக்கோங்க. சாம்பிராணி போட்டதுக்கப்புறம் கற்பூர ஆராத்தி நெய்வேத்தியம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு சக்கரை பொங்கல் வைக்கிறீங்கன்னு வைங்களேன், உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டம்ளர் அரிசி வச்சு சக்கரை பொங்கல் வைக்கிறல்னா ரெண்டு அதிலிருந்து ஒரு மடங்கு அல்லது ரெண்டு மடங்கு ஜாஸ்தியாக இனிப்பு சேர்க்கணும், அதாவது வெள்ளத்தை மண்ட வெள்ளத்தை சேர்த்தணும். அப்படி சேர்த்து நைவேத்தியம் பண்ணி அந்த நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் சுவாமிக்கு தீபாராதனை காண்பித்து அந்த குங்குமத்தை நம்ம கொண்டு போய் எங்கேயாவது தண்ணி இருக்கிற இடத்துல விட்டுடுறது. அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மூணு முக்கம் சொல்லுவான், அந்த இடத்துல அதை விட்டுடலாம். வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டுனா பாத்திரத்தை வெளியிலேயே வச்சு நல்லா கழுவி கை கால்லாம் சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணும். எந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணலோ அதையும் தொடச்சிடணும். இப்படி இதை செய்து பாருங்கள், பெரிய மாற்றங்கள் தெரியும். தீராத மனக்கஷ்டங்கள், திருஷ்டி, இன்னும் சொல்லப்போனால் எத்தனையோ விதமான நம்மளுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கிறதுக்கு இந்த அற்புதமான வழிபாடு, விசேஷ வழிபாடு, தாந்திரீக வழிபாடு இதை செய்து பாருங்கள், அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷேர். வேல்வேல் முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.